ஸ்ரீகுருப்பியோ நமகா அரிஹி ஓம் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் பொதுவாக ஒரு காரியத்தை எந்த ஒரு வேலையும் துவங்கிறதுக்கு முன்னாடி விநாயகரை வழிபட்டுட்டு துவங்கினா நல்லதுன்ட்டு பெரியவங்க சொல்லியிருக்காங்க எந்த விக்னங்களையும் உடைத்தறியும் ஆற்றல் அந்த விநாயகருக்கு உண்டு அந்த விநாயகர் தன்னுடைய தந்தைக்கு அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரு அதாவது சிவபெருமானுக்கே அதனால தான் வந்து எந்த ஒரு காரியம் எந்த ஒரு வேலையாகட்டும் தொழிலாகட்டும் எதை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் விநாயகரை தியானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு அந்த விநாயகரை எந்த மாதிரி தியானம் பண்ணணும் எந்த மந்திரத்தை சொல்லி தியானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பல பேருக்கு வந்து ஒரு குழப்பம் இருக்குது பல பேருக்கு தங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு தமிழ்லேயே சொல்கிறாங்க தப்பு கிடையாது தமிழில் சொல்கிறதுனால எந்த கெடுபலனும் வராது நல்ல பலன் நடக்காமல் போயிட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற எந்த விதமான தவறான சிந்தனையும் தேவையில்லை ஆனாலும் நம்ம முன்னோர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக சமஸ்கிருதத்தில் சொல்லி வச்சுருக்காங்க அந்த மந்திரங்களை அந்த மந்திரங்களை நம்ம சமஸ்கிருதத்துலேயே சொன்னால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத காட்டிலும் அதை எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுன்னிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அது ஈஸியாக இருக்கும் அதனால தான் அந்த முயற்சிக்காக தான் நமது நண்பர்கள் வேதி காஸ்ட்ரோ ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்கும் இந்த மந்திரங்களை அறிமுகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறோம் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதை நம்ம கொடுக்குறோம் நம்ம முன்னோர்கள் கொடுத்த புக்ஸ்லேருந்து தான் இதை எடுத்து கொடுக்குறோம் இதை வந்து யாரும் காப்பிரைட் கேட்க முடியாது யாருக்கும் ஒரு சொந்த ஒருத்தருக்கு சொந்தம் கொண்டாட முடியாது இது வேதத்தில் இருக்கிற மந்திரங்கள் தான் அதனால் இதை வந்து தினமும் காலையில் எழுந்த உடனே இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு உங்கள் நாளை துவக்கினால் அன்று எந்த விதமான தடங்களும் இல்லாமல் உங்களுடைய காரியங்களில் சித்தி ஏற்படும் தடையற்ற வாழ்வு கிடைக்கிறதுக்கு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்கோ இந்த மந்திரத்துக்கு உண்டான லிரிக்ஸ் அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வந்து தமிழ்லேயே கொடுத்துருக்கோம் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம் நான் சொல்கிறேன் அதை அப்படியே ஃபாலோ பண்ணின்னு வந்தேன்னா இதை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு நீங்கள் தினமும் காலையில் எழுந்த உடனே பல் தேய்ச்சி காஃபி குடிக்கிறதோ டீ குடிக்கிறதோ குளி குளிச்சுட்டு குடிச்சுட்டு குளித்து சுத்த பத்தமாக சுவாமி சன்னிதில் நின்றுண்டு இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு உங்கள் வேலையை ஆரம்பிங்கோ சில பேர் வந்து என்ன பண்ணுவான்னா படுக்கை ஏந்திரிச்சோடனே படுத்து தூங்கி ஏந்திரிச்சோன்னே படுக்கையிலேயே இந்த பெட்டிலேயும் இந்த மந்திரத்தை சொல்கிறா தப்பு கிடையாது ஏன்னா விநாயகரை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது அதனால் நீங்கள் இதை முயற்சி செய்வதன் மூலமாக உங்களுடைய அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் என்று அந்த சர்வேஸ்வரனை உறுதி அளித்திருக்காரு அந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடியேனும் பிரார்த்தனையை செய்து கொண்டு இப்பொழுது அந்த மந்திரத்தை அந்த ஸ்லோகத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் இது வந்து சொல்லிக் கொடுக்கறதுங்கிறது வந்து எனக்கு நிறையா தெரியுங்கிற எண்ணத்தில் இல்லை எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் ஸ்க்ரீன்லேயும் வருது அது அப்படியே ஒவ்வொரு வார்த்தையாக நான் நிதானமாக தான் சொல்ல போகிறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வரலாம் மந்திரம் ஓம் கஜானனம் சந்திர சமான வர்ணம் ஸ்வதந்த பாசாங்குஷ லட்டுகாணி ஹஸ்தைர் ததானம் கமலாசனஸ்தம் விக்னேஸ்வரம் நவமி சதா பிரசன்னம் சிம்பிளான வார்த்தைகளாக இருக்குது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் முதல் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த ஷ ச ஷ இந்த சேவில் மட்டும் நிறைய டிஃப்ரென்ஸ் வரும் அது தமிழில் வந்து ஒரே சாவாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் பட் இருந்தாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணினால் ஈஸியாக வந்துடும் சமஸ்கிருதம் அவ்வளோ ஈஸி மறுபடியும் அந்த மந்திரத்தை உங்களுக்காக ஒரு தடவை சொல்கிறேன் ஒவ்வொரு வார்த்தையாக சொல்கிறேன் கஜானனம் சந்திர சமான வர்ணம் ஸ்வதந்த பாசாங்குச லட்டுகாணி ஹஸ்தர் ததானம் கமலாசனஸ்தம் விக்னேஸ்வரம் நவமி சதா பிரசன்னம் இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியணும்ல நம்ம எதையாவது ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா எந்த வார்த்தையாக இருந்தாலும் அதற்கு ஒரு அர்த்தம் உண்டு அந்த அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டேல்னா யானை முகத்தோடு இருக்கிறவர் சந்திரனுக்கு ஒப்பான நிறத்தை உடையவர் தன்னுடைய கைகளில் உடைத்த தந்தம் பாசம் அங்குசம் லட்டுகம் லட்டு என்ற பக்ஷணம் இவைகளை கைகளால் தரிப்பவரும் தாமரைக்கு ஒப்பானவர் தாமரையான ஆசனத்தில் அமர்ந்திருப்பவர் தாமரையில் தான் வந்து விநாயகர் அமர்ந்திருப்பாராம் இது ஒரு கேள்வி வரும் தாமரையில் உக்காந்தால் அவ்வளோ பெரிய உருவம் உக்காந்தா தாமரை தாங்குமா அப்படின்ட்டு இது நம்பிக்கையின் என்று பார்ப்பட்டது நம்பிக்கை இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணுங்க நல்லது நடக்கும் நம்பிக்கை இல்லாதவங்க இதை அப்படியே கடந்து சென்று விடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் தாமரையாகிற ஆசனத்தில் அமர்ந்திருப்பவர் எப்பொழுதும் பிரசாதமான நல் விஷயங்களை செய்கிறவருமான விநாயகரை நமஸ்கரிக்கின்றேன் அப்படின்ட்டு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் இதனை செய்வதன் மூலமாக இந்த மந்திரத்தை தினமும் காலையில் எழுந்த உடனே வாங்க ரொம்ப சிம்பிளான மந்திரம் தான் கஷ்டம் கிடையாது உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி வீட்டில் ஒரு வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறீங்களோ இல்லை திருமண விஷயத்தை பற்றி பேசுகிறீங்களோ இல்லை குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் போய் டாக்டரை கன்சல்ட் பண்ண போகிறீங்களோ அந்த டைம்லலாம் இதை சொல்லலாம் சப்போஸ் குழந்தையை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்க்க போகிறாள் அப்படிங்கும் போது வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைக்கு இந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சரஸ்வதி மந்திரத்தையும் ஹயக்கரவர் மந்திரத்தையும் சொல்லிக் கொடுத்தேன்னா அந்த குழந்தையுடைய எதிர்காலம் சுபிக்ஷம் அடையும் அப்படிங்கிறதுதான் முன்னோர்களின் வாக்கு இதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான தடைகளும் விலகும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் அந்த யானை முகத்தோனின் அருட்கடாட்சம் கிடைக்க வேண்டும் என்று அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்